மரங்கள் ஓய்வை விரும்பினாலும் மரங்கள் ஓய்வை விரும்பினாலும் காற்று விடுவதாய் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை இன்று ஓய்வை நாம் நம்ம குடும்பத்தினர் விரும்பினாலும் நம்முடைய சேவை நம்மை விடுவதாக இல்லை. அந்த வகையில் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமையில் மிக அற்புதமான ஒரு விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நாமக்கல்லில் எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசியல் பிரமுகர்கள் வந்து சென்றிருக்கின்றார்கள். மதன் அவர்கள் ஒரு கட்டுரை எழுதியிருப்பார், வந்தார்கள் வென்றார்கள் என்ற ஒரு புத்தகத்தை படிக்கின்ற பொழுது நிறைய ஆளுமைகள் வந்திருக்கின்றார்கள், நிறைய ஆளுமைகள் சென்றிருக்கின்றார்கள். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என போற்றி புகழ வேண்டும் என்ற கண்ணதாசின் வரிகள் வாளியினுடைய இலக்கண வரிகளைப் போல வைர வரிகளைப் போல மிக குறுகிய காலத்திலே, இன்னும் சொல்லப்போனால் இரண்டு மாத காலத்தும் இல்லை இரண்டரை மாதம் அதிகபட்சமாக, அந்த காலத்திற்குள் பெரும்பான்மை சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் தன்னுடைய இயல்பான எளிய அணுகுமுறையால் ஜாதி மதம் இனம் அரசியல் கட்சி என்று எந்தவித பாகுபாடு பார்க்காமல் அனைவரையும் அரவணைத்து சென்று நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் அண்மையிலே குறிப்பிட்டதைப் போல, நான் வாக்கு அளித்தவர்களுக்கும் வாக்களிக்க மறந்தவர்களுக்கும் வருங்காலத்தில் ஏன் இவர்களுக்கு வாக்களிக்காமல் விட்டுவிட்டோம் என்று வருத்தப்படக்கூடிய அளவிற்கு என்னுடைய சேவை தொடரும் என்று நம்முடைய தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சொல்ல அந்த வழியின் வழியிலே அண்மையில் நடைபெற்ற தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தலிலே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கொங்கு மண்டலம் என்று சொல்லக்கூடிய மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சட்டமன்ற தொகுதிகளிலும் ஏறத்தாழ மிக அதிக வாக்கு எண்ணிக்கையிலே அத்தனை மக்களும் இவர்தான் சட்டமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்று ஒரு தனியாத தாகத்துடன் ஏறத்தாழ 28,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்து இன்றைய தினம் அவர் மக்களினுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இங்கே காட்சி அளித்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு அலுவலர்களுக்கிடையே தொலைபேசியிலே தான் அவர் 2-3 நாட்களுக்கு முன்னால் அவரை நான் அழைப்பு கொடுத்தேன். அப்பொழுது அவர் சென்னையிலே இருந்தார். நான் இது போன்ற அவா என்று சொல்லக்கூடிய ராமகிருஷ்ணா மிஷின் வித்யாலயா முன்னாள் மாணவர் சங்கம் இந்த அதனுடைய மாவட்ட செயலாக இருக்கக்கூடிய நானும் மற்ற அமைப்புகள் நம்முடைய அருமை நண்பர் டாக்டர் குருவாயூரப்பன் சொன்னதைப் போல நம்முடைய நாமக்கல் நல்லோர் வட்டம், நாமக்கல் பசுமை இயக்கம், தலைமலை சேவா ட்ரஸ்ட் போன்ற அனைத்து இயக்கங்களின் சார்பாக ஒரு மரம் நடும் ஒரு விதைப்பந்து தூவும் ஒரு பசுமை திருவிழாவை நடத்திருக்கின்றோம். தாங்கள் வருகை தந்து இந்த விழாவை துவக்கி வைத்து விழா பேர்வை ஆற்ற வேண்டும் என்ற என்னுடைய அன்பு வேண்டுகோளை ஏற்று அவருடைய பல்வேறு இன்றைய தினம் கூட காலையிலே பல நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. அந்த நிகழ்ச்சியெல்லாம் அவர் முதன்மை படுத்தும் விதமாக இந்த நிகழ்ச்சியிலே முதலாக வந்து கலந்து கொண்டு இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய ஒரு எழுச்சிமிக்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர், இந்த ஆண்டு மட்டுமல்ல வருங்காலத்தில் நடக்கக்கூடிய அனைத்து தேர்தல்களிலும் அவர் வருங்கால சட்டமன்ற உறுப்பினராக பரிமளிக்கப் போகக்கூடியவர் என்று சொல்லக்கூடிய நம்முடைய தமிழ் இனம், தமிழ் மொழி, தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம் இவற்றுக்கு அடையாளமாக நாமக்கல் மக்கள் எப்பொழுதும் நம் மக்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வருங்காலத்தை எதிர்காலத்தில் ஒரு ஒளிமயமான ஒரு நாமக்கலை உருவாக்க காத்து கொண்டிருக்கக்கூடிய தொடர்ந்து இரவு பகல் பாராமல் அவருடைய அரசியல் பணியிலே அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் நம்முடைய அன்பிற்குரிய நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் திரு வே ராமலிங்கம் எம்எல்ஏ அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக என்னுடைய அன்பான வரவேற்பை நான் இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு முன்னால் பேசிய குரு அவர் அண்மையிலேயே நான் எருமப்பட்டியிலே தலைமலை சேவா ட்ரஸ்ட் நண்பர் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அந்த விழாவிலே உழவார பணியிலே விழாவிலே நாங்கள் கலந்து கொண்டு அந்த விழாவினுடைய அவரை பேச்சை கேட்டு அன்றைய தினம் நான் ஒரு பட்டத்தை அவருக்கு நான் அளித்தேன். அந்த பட்டத்தை இப்பொழுது நான் சட்டமன்ற உறுப்பினர் முன்னிலையிலே சொல்வதிலே நான் பெருமைப்படுகின்றேன். அது என்னவென்றால் அவர் ஒரு ஆன்மீக பைங்கொழுந்து, ஆக டாக்டர் குருவாயூரப்பன் அவர்கள் ஒரு ஆன்மீக பைங்கொழுந்து என்ற பட்டத்தை அன்றைய தினம் அந்த கூட்டத்திலே அனைவருடைய கரவழிக்கிடையே நாம் அளித்தோம். அதற்கு மிகவும் பொருத்தமானவர்.
ஏனென்று சொன்னால் அவர் கிரீன் பார்க் பள்ளியினுடைய இயக்குனர். இங்கே நாமக்கல்லிலே மிகப்பெரிய ஒரு தனியார் பள்ளி இருக்கிறது. அந்த தனியார் பள்ளியினுடைய கிரீன் பார்க் பள்ளியினுடைய இயக்குனர். அவர் வந்து பயாலஜியில் டாக்டரேட் பிஹெச்டி. அவர் மிகச்சிறந்த ஒரு ஆன்மீகவாதி. இன்னும் சொல்லப்போனால் நான் படித்த கோயம்புத்தூர் பெருநாயக்கம்பலத்தில் இருக்கக்கூடிய ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா கல்லூரியிலே எனக்கு பின்னால் அவர் என்னுடைய ஜூனியர் அவர் மிகச்சிறந்த ஒரு மாணவராக அங்கே படித்திருக்கின்றார். உண்மையிலே சொல்லப்போனால் நாமக்கல்லிலே இந்த அவா என்று தோன்றுகின்ற பொழுது அப்பொழுது சனி இன்டர்நேஷனல் ஹோட்டலில் தான் விழா வச்சுருந்தோம். அப்போ சுவாமி அபிராமானந்த மகாராஜ் அவர்கள் வந்திருந்தாங்க. காலைக்கதிர் பேப்பரில் நாளைக்கு நடக்குதுன்னு சொல்லி நியூஸ் போட்டிருக்காங்க. அந்த பேப்பரை பார்த்துட்டு அன்றைக்கி தான் பேப்பரை வாங்கியிருக்கார். குருவாக இருப்பினி தான் பேப்பரை வாங்குறாரு. அன்றைக்கி அந்த பேப்பரை பார்த்த உடனே ரெண்டாம் பக்கமே போட்டிருக்கு. இது மாதிரி அவா வந்து விழா நடைபெறுகிறது, தோக்குவிழா நடைபெறுகிறது. பார்த்த உடனே உடனே எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. சார் என்ன சார் அவா நடக்குதா சார், நான் ராமகிருஷ்ணா நானும் படித்தேன் சார், என்னை விட்டுட்டீங்களே, மை காட், தெரியாது குரு, நீ அங்கே படித்தது எனக்கு தெரியாது உண்மையிலுமே அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் விழாவுக்கு வந்து கலந்துகிண்டு அந்த முதல் நாளிலிருந்து இந்த நாள் வரை தொடர்ந்து இந்த அவா என்று சொல்லக்கூடிய ஆல் வித்யாலயா அலுமினி அசோசியேஷன். ஏனென்றால் அவாவை பற்றி சொல்லும்பொழுது ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். தமிழ்நாட்டினுடைய முதல் கல்வி அமைச்சர், இந்திய சுதந்திரமாகி இந்தியாவினுடைய தமிழ்நாட்டினுடைய முதல் கல்வி அமைச்சர் திரு அவினாசலிங்கம் செட்டியார் அவர்கள். அவர்தான் அந்த கல்லூரியினுடைய நிறுவனர், த ஃபவுண்டர் அண்ட் சான்சலர். ஏறத்தாழ ஒரு 650 ஏக்கர் ஊட்டிக்கு போகக்கூடிய, கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டிக்கு போகக்கூடிய மெயின் ரோட்டில் ஒரு 700 ஏக்கர் பரப்பளவில் மிக பிரம்மாண்டமான ஒரு ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயம் என்ற ஒரு கல்வி நிறுவனத்தை ஆரம்பித்திருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் அந்த நிறுவனம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது என்று சொன்னால் நீங்கள் எல்லாம் அசந்து விடுவீர்கள். அந்த நிறுவனத்தை அடிக்கல் நாட்டியவர் இந்தியா நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த மகாத்மா காந்தி அவர்கள். அவருடைய புகைப்படமும் அவருடைய கல்வெட்டும் இன்றளவும் ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயத்தில் இருக்கின்றது. அவர்தான் அந்த ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயத்துக்கு அடிக்கல் நாட்டியிருக்கின்றார். அந்த அவ்வளோ ஒரு மிக பிரம்மாண்டத்தினுடைய கல்வி நிறுவனத்திலே நான் படித்ததிலே உண்மையிலேயே நான் பெருமைப்படுகின்றேன். இப்பொழுது எங்களுக்கெல்லாம் இது போன்ற செய்ய வேண்டும், ஒரு சர்வீஸ் செய்ய வேண்டும், ஒரு ஆன்மீகம் கலந்த, நான் உண்மையில் சொல்லப்போனால் நான் திராவிட பாரம்பரியத்தைச் சேர்ந்தவன். எனது தலைமை ஆசிரியர் எங்கள் அப்பா தலைமையாசிரியர் இருந்தவர். தம்பி கலைக்கு தெரியும், கிங் டிவி கலைக்கு தெரியும். அவங்க அப்பாவும் எங்கள் அப்பாவும் ரொம்ப க்ளோஸு. அதே மாதிரி மணிமாறன் சாருக்கு தெரியும், அவங்க அப்பாவும் எங்கள் அப்பாவும் ஒரே பேட்ச்மேட்டு. எனக்கு ஏன் சொல்வார்னா, இவங்கெல்லாம் ஒரு திராவிட பாரம்பரியத்தில் ஒரு நீண்ட காலம் தந்தை பகுத்தறிவு பகலமன் தந்தை பெரியாருடன் இருந்தவர். அவரெல்லாம் பேரறிஞர் அறிவுலக ஆசான், பேரறிஞர் அண்ணா அவர்களுடன் அவர்கள் அரசியல் பயின்றவர்கள். அவரெல்லாம் அந்த பிளட்டில் இருந்தாலும், நாங்களும் அந்த பிளட்டில் இருந்தாலும், எங்களுக்கு வந்து ராமகிருஷ்ணா மிஷினில் போய் வித்யாலயத்தை படித்தவுடன் இந்த சேவை மனப்பான்மையை இந்த விதை போடக்கூடிய விழாவிலே நான் சொல்லுகின்றேன். எனக்கெல்லாம் விதை போடப்பட்ட இடம் அந்த இடம். இந்த விதை பந்து இங்கே போடப்படுகிறது என்று, இந்த விதைகளானது இந்த சேவை மனப்பான்மைக்கான விதை போடப்பட்ட இடம் என்று சொன்னால் அது கோயம்புத்தூர் ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயம். ஆகவே தான் அந்த நிறுவனத்தை எங்களால் மறக்க முடியாது. இது ஊனோடு உயிரோடு கலந்து, எப்படி ஒரு திராவிட இயக்கம் நம்முடைய ஊனோடு ஒரு உயிரோடு கலந்திருக்கின்றதோ அதே போன்றே வித்யாலயத்தினுடைய சேவை இயக்கமும். இது பகுத்தறிவுடன் கூடிய ஆன்மீகம். அண்ணா அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று. அந்த வழியில் வந்தவர்கள் தான் நாங்கள் அனைவருமே. அப்படிப்பட்ட நிலையிலே இந்த விழாவிலே மிக குறுகிய காலத்தில், இது என்ன சொல்லப்போனால் ஒரு அடையாள விழா தான். இந்த விழாவை நாங்கள் எல்லாம் இது போன்ற பல பசுமை திருவிழாக்களை, பல சேவை திருவிழாக்களை, நாமக்கல் மாவட்டத்தில் மிகப்பெரிய சேவை திட்டங்களை எல்லாம் செய்வதற்கு நம்முடைய மரியாதைக்குரிய மாவட்டத்தினுடைய நம்முடைய நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய தலைமையிலே இன்னும் ஒரு 10 ஆண்டு காலம் இந்த நாமக்கல் சட்டமன்ற தொகுதியிலே பல நூற்றுக்கணக்கான என்று சொல்லக்கூடாது, ஆயிரக்கணக்கான விழாக்கள் அவருக்கு மேடைகள் காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அதை தலைமையேற்று நடத்தி கொடுக்க வேண்டும். இன்னும் ஒரு 10 ஆண்டு காலத்திலே இந்த நாமக்கலுடைய சட்டமன்ற தொகுதியானது நாமக்கல் மட்டுமல்ல, மாவட்டம் மட்டுமல்ல, தமிழகத்திலேயே மிகச்சிறந்த சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் என்ற பெயரை நீங்கள் பெற வேண்டும் என்ற என்னுடைய அன்பான வேண்டுகோளை இந்த நேரத்திலே, அதை ஆசையை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். எனக்கு முன்னால் பேசிய அன்பிற்குரிய என்னுடைய தம்பி, என்னுடைய அன்பிற்குரிய நண்பர் டாக்டர் குருவாயூரப்பன் அவர்கள் உழவாரப் பணி செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு அளவிலே ஒவ்வொரு கோயிலையும் வந்து அவருக்கே உரிய பாணியில் அவ்வளோ அற்புதமாக பேசுவார். அந்த கோயில் வரலாறு பார்க்கும்பொழுது நமக்கே தெரியாது, நாமக்கல்ல இத்தனை ஆண்டுகள் நம்ம குடியிருக்கிறோம், வாழ்ந்திருக்கிறோம், நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய அவர் படிச்சு சொல்லுவார் அவர். ஆக அப்படிப்பட்ட விழாவில், இன்னும் ஒரு மிக குறுகிய விழாவில்
இவர் ஆறு கோயில்களை பற்றி புத்தகம் எழுதியிருக்கார். புத்தகம் முடியும் தருவாயில் இருக்குது. நான் நியமன ஒரு மாதம் இரண்டு மாதத்தில் புத்தகமானது துவக்க விழாவானது புத்தகம் வெளியீட்டு விழா நடக்கும். அது அந்த விழாவிற்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்கு சட்டமன்ற உறுப்பினர் விழாவிலே கலந்து கொண்டு புத்தகத்தை வெளியிடக்கூடிய வாய்ப்பை நீங்கள் எங்களுக்கு தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் என்னுடைய அன்பான கோரிக்கையை நான் செய்து நான் வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக டாக்டர் குருவாயூரப்பனை போல தந்தை மகன் காட்டும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல் என்னும் சொல் ஐயன் வள்ளுவர். மகன் தந்தை காட்டும் உதவி அவைய தந்தை மகன் காட்டும் உதவி அவையத்து முந்தியிருப்ப செயல் இதுவும் ஐயன் வள்ளுவர். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டு தாய் வள்ளுவர் பெருந்தகை. இந்த மூன்று குரலுமே இந்த பொருத்தமான மேடைகள் இருக்குது. இந்த பக்கம் அப்பா இருக்காரு, அந்த பக்கம் பையன் இருக்கிறான். அப்பா பையனை பார்த்து வாழ்த்துறாரு. பையன் இப்போ என்னன்னா இப்போ குருவாயூரப்பன் பையன் தான் பரத் அப்படின்னு பேர் போய் இப்போ பரத்தோட அப்பா தான் குருவாயூரப்பன் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த விழாவை மிக சிறப்பாக மிக குறுகிய காலத்தில் அந்த இளைஞர்களுக்கே உரிய அந்த சூடான ரத்தத்தினுடைய வேகத்தின் அடிப்படையில் மிக சிறப்பாக அவருடைய கோசாலையில் மாணவர்களை வைத்து கொண்டு இந்த விதைப்பந்தையில் அவரே கோசாலையுடைய சாணியை பிடிச்சி அந்த காலத்தால் 2000 விதைப்பந்துகள் அதுவும் பாருங்கள் எல்லாமே பச்சை கலரில் போட்டு துணிப்பையே போட்டார். நாங்களாம் வந்து முதல்ல பிளாஸ்டிக் பை போடுவோம். இப்போ பிளாஸ்டிக் பைக் போடக்கூடாதுன்னு சொன்னோடனே நம்மளாம் அதை நிறுத்திட்டோம். இப்போ துணிப்பையை போட்டு இந்த துணிப்பை மூலியமாக எல்லாத்துக்கும் கொடுக்க அளவுக்கு இந்த விழாவினுடைய உண்மையான கதாநாயகன் யார் என்று சொன்னால் திரு பரத் குருவாயூரப்பன் என்று சொன்னால் மிகையாகாது. அவரை இந்த நேரத்தை நான் அன்போடு வரவேற்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்து இந்த விழாவில் இப்போ நாங்கள்லாம் இந்த விழாவில் வந்து கலந்துக்கிறது இதெல்லாம் ஒரு கோஆர்டினேட் பண்ணும் இல்லைங்களா? அதுக்கு வந்து அது ஒருத்தரால் மட்டும்தான் முடியும். ஏன்னா மாவட்ட கல்வி அலுவலராக நம்ம இருந்திருக்கோம். ஏற்கனவே தெரியும் உங்களுக்குலாம் நாமக்கல்ல நான் அதுக்கு மேலே சேந்தமங்கலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஒரு 5 ஆண்டுகள் தலைமையாக சேர்ந்திருக்கேன். ஆர் புதுப்பாளையங்கிற ஆசிரியர் பக்கத்தில் கூடிய அந்த அரசு ஆண்கள் அரசு மேல்நிலைப் பள்ளியிலும் தலைமை ஆசிரியர் 3 ஆண்டுகள் இருந்திருக்கிறோம். அதுக்கு முன்னால் நாமக்கல் தெற்கு அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 18 ஆண்டுகள் முதுகலை வேதியியல் ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறோம். நாமக்கல் மகளிர் மேல்நிலைப் பள்ளியிலும் உதவி தலைமை ஆசிரியர் 6 ஆண்டுகள் பணியாற்றியிருக்கிறோம். ஒரு 34 ஆண்டுகள் பணிக்காலம் முடிந்திருக்கிறது எனக்கு. இன்னும் 2 ஆண்டுகள் பணிக்காலம் இருக்கிறது. எப்பொழுது 2 ஆண்டு பணிக்காலம் முடியும் என்று நான் காத்திருக்கின்றேன். ஏனென்றால் 2 ஆண்டு பணிக்காலம் முடிந்தவுடன் உங்களுடன் சேர்ந்து நாங்களும் சமூக அரசியல் இந்த பணிகளை கலந்து கொண்டு சேவை செய்ய காத்திருக்கிறேன் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் ஆக 2 ஆண்டு காலம் முடிந்துவிட்டு இப்படி ஒரு சேவை செய்ய வேண்டும் என்று நான் அன்போடு நான் காத்து கொண்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட விழாவில் இங்கே இந்த விழாவினுடைய காரணகர்த்தாவாக தொடர்ந்து நான் எங்களையெல்லாம் தொடர்ந்து உசுப்பிட்டே இருப்பார். அண்ணா அடுத்து இதை பண்ணலாங்கண்ணா, ஐயா இது அடுத்து இங்கே பண்ணலாங்க ஐயா அப்படின்னு. நானே கொஞ்சம் ஃபாஸ்ட்டு, நானே கொஞ்சம் ஸ்பீடு தான். ஆனால் அந்த ஸ்பீடுக்கு டெய்லியும் வந்து நெம்புகள் தர மாதிரி நம்முடைய அன்பிற்குரிய தில்லை சிவகுமார் அவர்கள் நம்ம குருவாயூரப்பன் சொன்னார், இங்கே நடக்கக்கூடிய அத்தனை ஆன்மீக அமைப்புகளாகட்டும் அத்தனை சீர்திருத்த அமைப்பாகட்டும் பண்பாட்டு கலாச்சார இலக்கிய எத்தனை சபைகள் இருந்தாலும் அதில் தில்லை சிவகுமார் பெயர் இடம்பெற்றிருக்கும். ஏனென்றால் அவர் வந்து ஒன்று ஒருங்கிணைப்பாக இருப்பார், இல்லை வாழ்த்துறையில் இருப்பார், இல்லை ஏதோ ஒரு முன்னிலையில் இருப்பார். ஏனென்றால் எல்லாத்துலேயும் இன்வால்வ் ஆகிக்கிட்டு இந்த மக்களுக்கு நம்மால் இதுக்கும் காரணம் அவரை காரணம் படித்தது ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயம் எல்லாமே இது பாருங்கள் குருவாயூரப்பன் நான் இவர் எல்லாமே அப்புறம் பக்கத்தில் மாணிக்கம் இன்ஜினியர் அவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாமக்கல் இருக்கக்கூடிய மிகப்பெரிய புகழ்பெற்ற அத்தனை அரசு தனியார் பொறியியல் கல்லூரிகளெலாம் கட்டினவர் அவர் தான். அனைத்து கல்லூரிகளுக்கும் மிகச்சிறந்த பொறியாளர் தங்கம் அசோசியேட்ஸ் என்று ராசிபுரத்தில் இருக்குது. அவர் நூற்றுக்கணக்கான என்ஜினியர் வச்சு ஒரு ஒர்க் வாங்கிட்டு இருக்காரு. ஒரு புகழ்பெற்ற நாமக்கல் மாவட்டத்துடைய லீடிங் என்ஜினியர் அவர். அவரும் அங்கே படித்தது ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயம் தான். ஸோ நாங்கள் இந்த 4-5 பேர் தான் இது முதல்ல ஃபஸ்ட்டு என்னடா இப்படி ஆரம்பித்தோம். இந்த ஆரம்பிக்கும் பொழுது இதுக்கெல்லாம் மூல விதை யார் போட்டது என்று சொன்னால் நம்முடைய ஓ சௌதாபுரம் நம்முடைய அன்பிற்குரிய திரு அருணாச்சலம் அவர்கள். அவர் வந்து இங்கே பிஎஸ்சிபி அங்கே சொசைட்டியுடைய செக்ரட்டரி. அவர் அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா சுவாமி வேணுந்தர் சிலையே வச்சிருக்காரு அந்த சொசைட்டியில் முன்னால் வச்சு. நாங்களாம் கூட அந்த சுவாமி வேணந்தருடைய நினைவு நாளில் பிறந்த நாளில் போய் மாலையை போட்டு மரியாதை பண்ணிவிட்டு நாங்கள் அவங்களுக்கு மஞ்சள் செலுத்திட்டு வருவோம். காரணம் அவர் வந்து தொடர்ந்து அந்த அவாவில் அவர் எங்களை விட மிக மூத்த எங்களோட வயதில் இளைஞராக இருந்தாலும் கூட அவாவில் எங்களுக்கு முன்னால் சேலம் மாவட்டத்தை அவாவில் இணைஞ்சிக்கிட்டு ரொம்ப ரொம்ப அற்புதமாக செஞ்சார். ஸோ அவரையும் இந்த நேரத்தில் நான் அன்போடு என்னுடைய வரவேற்பை என்பதை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஆக தலைமலை சேவா ட்ரஸ்ட் அக்னி ராஜேஷ் அவர்கள் அவர் சொன்ன மாதிரி மேற்கு மண்டலத்திலிருந்து வந்திருக்காங்க. அவர் ஈரோட்டிலிருந்து வந்தாலும் நாமக்கல்ல மக்களையே எல்லாம் திரும்பி பார்க்க வச்சுட்டார். அது தலைமலை சேவா ட்ரஸ்ட். அதுக்கு முன்னாடி தலைமலையை பற்றி நம்ம குருவாயூரப்பன் ஒரு புக்கு போட்டப்போ தான் படித்தேன்.
படிச்சுட்டு தலைமலை எங்கே இருக்குது, நான் இத்தனை நாள் பேர் கேள்விப்பட்ட மாதிரி இல்லையே அப்படின்னு பார்த்தா அதை படிக்க படிக்க தான் தெரியுது. அப்படி ஒரு மிக புகழ்பெற்ற பெருமாள் மலையானது இருக்கிறது நம்முடைய மாவட்டத்தினுடைய அந்த பாடல் இருக்குது என்று பார்க்கின்ற பொழுது, நானும் ஒரு முறை அங்கே கிரிவலத்தை துவக்கி வைக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு அவர் கொடுத்தார். ஒரு முறை கிரிவலத்தினுடைய தலைமலை சேவா ட்ரஸ்டின் சார்பாக தலைமலையினுடைய அடிவாரத்தில் ஒரு பௌர்ணமியில் நான் கிரிவலத்தை துவக்கி வைத்துக் கொண்டோம். ஆக மிகச்சிறந்த ஒரு ஆன்மீகவாதியாக பல்வேறு அந்த தலைமலையை தான் என்னுடைய உயிர் மூச்சு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் மிகச்சிறந்த அளவில் பாடுபட்டு கொண்டு இந்த அமைப்போடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவரை இந்த நேரத்தில் நான் அன்போடு வருகவர் என்று வரவேற்கின்றேன். வாங்க வாங்க சார், வணக்கம். வாங்க வாங்க வாங்க. அதே போன்று இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய தமிழன் பிரஸ் செல்வகுமார் சார், நம்முடைய அண்ணா அனைத்து தேவைகளுக்கும் நம்ம துரசாமி சார் வாட்டர் எல்லா நிகழ்ச்சிகளையுமே வந்து எல்லாருக்கும் வாட்டர் பாட்டில் அவர் பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருக்காரு, அனைவருக்கும் அது கொடுத்துருப்பார். மணிமாறன் சார், மணிமாறன் அவர் வந்து எங்களுடைய குடும்ப நண்பர். அதே போல் இங்கே வந்திருக்கக்கூடிய நம்முடைய ஆனந்த் நகரத்தினுடைய பொறுப்பாளர் அவர் திரு ஆனந்த் அவர்கள் என்னுடைய மாணவர். அவரையும் இந்த நேரத்தில் அன்போடு நான் ராணா ஆனந்த் அவர்களை என்னுடைய பள்ளி நாமக்கல் தெற்கு பள்ளியிலே நான் நிற்கின்ற பொழுது அவருடைய மாணவர். அதே போல் என்னுடைய மாமா பையன் மாப்பிள்ள செலியன், அவர் என்னுடைய மாப்பிள்ள செலியன் அவர்களையும் இந்த நேரத்தில் நான் அன்போடு வரவேற்று கொண்டு இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் இங்கே நாமக்கல் இருக்கின்ற பொழுது பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு அவர்களெல்லாம் தானாக முன்வந்து மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பை செய்து கொண்டு மக்கள் மத்தியிலே கொண்டு சென்றதிலே மிகப்பெரிய பங்கு ஊடகவியலாளருக்கும் பத்திரிகையாளருக்கும் உண்டு. அப்படிப்பட்ட என்னுடைய குடும்ப நண்பர்களாகவே மாறிவிட்ட ஊடக நண்பர்கள் அதே போல் நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே நான் வருகவர் என்று வரவேற்று வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இங்கே நான் பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட இங்கே ஒரு சில விஷயத்தை மட்டும் நான் சொல்லி நான் இப்பொழுது முடிக்கின்றேன். இந்த அவா என்று வந்திருக்கக்கூடிய அத்தனை அவா நண்பர்களையும் பல்வேறு நேரு யுவ கேந்திரா திரு வள்ளுவன் சார் அவர்களையும் மேடையில் விட்டுக்கூடிய அத்தனை பேரையும் நான் மீண்டும் ஒரு முறை நான் வருகவர் என்று வரவேற்று இது போன்ற விழாக்கள் நாமக்கல் மாவட்டத்தில் குறிப்பாக நாமக்கல் சட்டமன்ற தொகுதியில் இனி வரக்கூடிய நாட்களில் மாதம் ஒரு முறையாவது இந்த உழவார பணி அல்லது சமூகம் சார்ந்த மக்களுக்கு பண்படுத்தக்கூடிய விழா நடைபெறும் என்பதை நேரத்திலே உங்களுடைய ஒத்துழைப்போடு நடைபெறும் என்பதை நேரத்திலே நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொண்டு இந்த விதைப்பந்தை என்பது வருங்காலத்திலே இதை இந்த இடம் பூரா இப்போ இருக்கக்கூடிய இந்த இடத்தை விட மிகப்பெரிய ஒரு பசுமை மரமாக, ஏன்னா நான் கூட இனிமேல் ஒரு போர்டு வைக்கலாமான்னு பார்க்குறோம். யூ ஆர் என்டரிங் இன் தி ஜோன் ஆஃப் ஆக்சிஜன் பார்லர். நவ் யூ ஆர் என்டரிங் இன் தி ஜோன் ஆஃப் ஆக்சிஜன் பார்லர். நம்ம பியூட்டி பார்லருக்கு போயிட்டுருக்கோம், இப்போ நமக்கு ஆக்சிஜன் பார்லர் வேணும். இப்போ ஏன்னா ஆக்சிஜன் இல்லாமல் தான் இப்போ நம்ம என்ன கஷ்டப்பட்டோங்கிறது தெரியும். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கவர்மெண்ட்டில் எவ்வளோ ஃபண்டு வருது எம்எல்ஏ ஃபண்டு தான் பார்க்குறது இல்லை, தன்னுடைய சொந்த கை காசு எத்தனை லட்சம் வேணுமோ உடனே. ஏன்னா நம்முடைய பழைய டாக்டர் பழைய மாவட்ட ஆட்சித்தலைவர் மரியாதைக்குரிய நம்முடைய ஒரு நேர்மையின் சின்னமாக விளங்கிய திரு மெகராஜ் சார் அவர்கள் இந்த நேரத்தில் நினைவுபடுத்த வேண்டும். அவங்க நான் போகும் பொழுதுலாம் அவர் சொல்லுவார், நான் பேசும் பொழுதுலாம் அவர் சொல்லுவார், நம்முடைய எம்எல்ஏ வந்து நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம், அவர் ஏதாச்சும் எது கேட்டாலும் உங்களுக்கு என்ன செலவு வேணும் என்ன வேணும் சொல்லுங்கள், ஜிஹெச்சுக்கு என்ன தேவைப்படுது அதை சொல்லுங்கள், நான் உடனே நாங்கள் பண்ணித்தரேன், அது முதல்ல நான் என்னுடைய சொந்த செலவு முதல்ல நான் பண்ணித்தரேன் அப்புறம் பார்த்துக்கலாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சட்டமன்ற உறுப்பினர் நாமக்கலில் கிடைத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட இந்த விழாவிலே கலந்து கொள்வது இன்னும் கூடுதல் சிறப்பு. திரு என்ஜினியர் மாணிக்கம் அவர்கள் அவங்க வந்து ராசிபுரத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையாளர், அவாவில் இதுவெல்லாம் அவங்களாம் பில்லர்ஸ் எல்லாமே, இந்த விழா நடக்குதுன்னா இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேர் வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருமே இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இது போன்ற ஆறு கோயில் நடத்திட்டோம், இது இது ஆறாவது கோயில், இது ஆறு கோயில் இதே போன்ற விதைப்பந்து நிகழ்ச்சி இது நடத்தியிருக்கின்றோம். ஆக வரக்கூடிய காலங்களிலும் இந்த விழாவில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் நம்முடைய ராமகிருஷ்ணா மிஷின் வித்யாலயா முன்னாள் மாணவ சங்கத்தின் சார்பாகவும் நாமக்கல் நல்லோர் வட்டத்தின் சார்பாகவும் பசுமை நாமக்கல் சார்பாகவும் தலைமலை சேவாட்டு சார்பாக மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்தையும் இந்த அளவிலே முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.